வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் பீட்ரூட் ஒயின் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு 1 kg அளவுக்கு பீட்ரூட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேங்க. இதை வந்து இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துக்கலாம், இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்ரூட் எடுக்கிறப்ப கொஞ்சம் நல்லா ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி, பிங்க் இல்லாமல் நல்லா ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி உள்ள பீட்ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒயின் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ இந்த ஒயினுக்கு வந்து நான் 2.5 லிட்டர் தண்ணி வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப் வந்து 1 லிட்டர் பிடிக்கும். இதுக்கு 1/2 லிட்டர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்படியே நம்ம 1 விசில் விட்டுட்டு உடனே நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது, 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 விசில் விட்டாலே போதும். இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே ஓப்பன் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது அப்படியே பீட்ரூட் வந்து சாறு வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சார் எல்லாமே வந்து நமக்கு நல்லா ஃபில்டர் ஆயிருங்க. இப்போ நல்லா ஃபில்டர் ஆயிருச்சு. பாருங்கள் கலர் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதோட நம்ம வந்து இன்னும் 2 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னொரு 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். பீட்ரூட் ஜூஸ் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க, நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 400 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். 2 சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து வேக வச்சதும் சேர்த்தே 2.5 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம். 1/2 லிட்டர் தண்ணி வந்து வேக வைக்கிறதுக்கு எடுத்தோம். அதுக்கப்புறமா 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம 400 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்.
அடுத்து கோதுமை வந்து ஒரு கை உள்ளங்கை அளவு ஒரு கை அளவுக்கு கோதுமை சேர்த்தா போதும். இந்தளவு கோதுமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா புளிப்புத்தன்மை கொடுக்குங்க, அதுக்காக ஆட் பண்ணுறோம். அடுத்து 5 ஏலக்காய், ஒரு பெரிய பட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்டார் பூ, 5 ஏலக்காய், பட்டை, 5 கிராம்பு எடுத்துருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார் பூ ஆட் பண்ணிக்கலாம், 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம், கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம், இப்போ பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் வந்து நமக்கு வந்து ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுனால சுகர் வந்து சீக்கிரமாக கரையாது. கொஞ்சம் நம்ம ஸ்பூன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீட்ரூட் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து நல்ல அயன் சத்து அதிகமாக இருக்குங்க. நமக்கு சாப்பிட்றதுனால ஜூஸாகவும் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஆல்கஹால் இல்லாமல் நம்ம வந்து வீட்டிலே வந்து நல்ல ஹெல்த்தியான ஒயின் வந்து வீட்டிலே நம்ம தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்கள் பரணி மாதிரி, இந்த மாதிரி ஜாடி மாதிரி உங்களுக்கு வீட்டில் ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நல்லா திக்கான கண்ணாடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பரணி பாத்திரத்தில் ஒயின் வந்து ஊற வைக்க போகிறோம். அப்படி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 7 டேஸ் வந்து நம்ம வந்து நல்லா காற்று போகாமல் இருட்டான ஒரு ரூமில், லைட் போடக்கூடாது, இருட்டு வெளிச்சம் எதுவும் இல்லாத ஒரு ரூமில் வந்து ஒரு 7 டேஸ் வந்து அப்படியே நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க. இப்போ இதை வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி ஏர் போகாமல் நல்லா கட்டிடலாம். இந்த ஜாடிக்குள்ளே மூடியை வந்து அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம துணி போட்டு கவர் பண்ணி மூடி வைக்கிறப்ப நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஏர் உள்ளே போகாது, வேறு பூச்சியோ வேறு எதுவும் வந்து நமக்கு வந்து உள்ளே போகாமல் இருக்கும். இதை வந்து அப்படியே வந்து ஒரு ரூமில் வந்து ஒரு 7 டேஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஒயின் வந்து 7 டேஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ எடுத்துட்டோங்க. 7 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்மெல் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா ஒயிட் கலர் துணி போட்டுக்கலாங்க. துணி போடுறப்ப அந்த சின்ன சின்ன
டஸ்ட் அந்த மாதிரி இருந்தால் கூட நமக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் இதிலே போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு துணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி அரிப்பு வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க. நம்ம ஊற வைக்கிறதுக்காக போட்டிருந்தோம் இல்லையா, பட்டை கோதுமைலாம் நல்லா பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதிலிருந்து வர்ற டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த துணியில் வந்து நல்லா தங்கிடும், நமக்கு நல்ல க்ளீன் ஒயின் வந்து கிடச்சிருங்க. இதை இப்போ கண்ணாடி கப்பில் மாற்றிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியான பீட்ரூட் ஒயின் வந்து நமக்கு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சுங்க. 7 டேஸ் ஊற வச்சதுக்கப்புறம் நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக நல்ல கலர்ஃபுல்லான ஒயின் நமக்கு கிடச்சிருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தியான பீட்ரூட் வீட்டிலே நம்ம வந்து ஹோம்மேடாக நம்ம வந்து தயார் பண்ணி ஹெல்த்தியாக குடிச்சிக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.